மத்திய சங்கம் கிளை, நெல்லை மாவட்ட சலவை தொழிலாளர்கள் மத்திய சங்க பொதுக்குழு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் சுபஸ்ரீ மஹாலில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளான மாநில பொதுச் செயலாளர் சர்க்கரை, மாநில தலைவர் சுப்பிரமணியன், மாநில பொருளாளர் முருகேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் மாவட்ட தலைவர் வண்ணார்பேட்டை பண்டாரம், திருநெல்வேலி டவுன் மாவட்ட செயலாளர் மகாராஜன், விகேபுரம் மாவட்ட பொருளாளர் சண்முகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் மத்திய சங்க கிளை நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் சார்பாக இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் இன்று ஒருமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் கடந்த 25 ஆண்டுகளாக எம்பிசி பட்டியலிலிருந்து 3% இடஒதுக்கீடு கேட்டு காலந்தொட்டு போராடி இதுவரையிலும் தமிழக அரசோ மற்ற எந்த அரசோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் கூறாத காரணத்தால் ஜனவரி 26-27 தேதிகளில் நாங்கள் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம், பேரணி, மறியல் போன்றவைகளை நடத்தி எங்களது கோரிக்கைக்கு முழு ஆதரவு கேட்டும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டும் போராடப் போகிறோம் என்ற ஒரு முக்கிய தீர்மானத்தை இப்போது நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த அரசு நாங்கள் செய்வதாக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறுகிறார்களோ அந்த கட்சிக்கு நாங்கள் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வண்ணாரினமும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். மாநில தலைவர் சுப்பிரமணியன். செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.